ஹாப்பி பர்த்டே தல, ஹாப்பி பர்த்டே தல, தல ஹாப்பி பர்த்டே தல, நீ இப்ப நல்ல வாழ்த்துக்கள் தலைவா, ஹாப்பி பர்த்டே தல, ஹாப்பி பர்த்டே அஜித்குமார், ஹாப்பி பர்த்டே தல, ஹாப்பி பர்த்டே தல, ஹாப்பி பர்த்டே தல, ஹாப்பி பர்த்டே தல, ஹாப்பி பர்த்டே தல அஜித்குமார். தலன்னு சொல்லக்கூடாது சொல்லியிருக்காரு, சொல்ல அதனால ஹாப்பி பர்த்டே அஜித்குமார். நடிகர் அஜித்குமாரோடைய 53வது பர்த்டே அன்னைக்கு ஸ்பெஷல் ஷோவாக தீனா படம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கமலா தியேட்டரில் தான் நம்ம இருக்கோம். அந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தோட செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு, அஜித்தோட பர்த்டே செலிப்ரேஷனை எப்படி ரசிகர் கொண்டாடினாங்க அப்படின்றத நம்ம அந்த ரசிகர்கிட்டே கேட்கலாம். இந்த படம் பார்க்க போயிட்டு இருக்காங்க, வெளியே வந்தோடனே அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. செம்மையாக இருந்தது இப்போ. ஆக்சுவலாக நான் ஒரு விஜய் ஃபேனு, எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் ஏகே வந்து செம்மையாக ஸ்மார்ட்டாக இருப்பாரா, ஒரு ரவுடிக்கு லவ் வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த லவ்வுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறது. கையை தான் வெட்டுவான், ஆதி கேசவன் கைத்தே வெட்டும். தீனா ஒருத்தர் வெளியே இருந்தால் போதுன்னு சொல்லி சொல்லலாம், எல்லாம் ஃபுல்லாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தாட்டிலேருந்து செலிப்ரேஷன்லாம் எப்படி இருந்துச்சு அஜித் பர்த்டே வேற இன்னைக்கு? ஆ, செலிப்ரேஷன் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ப்ரோமோ வீடியோ எல்லாமே நல்லா தான் இருந்தது. படம் எப்படிண்ண? இல்லை எப்பயுமே நான் நல்ல படம் இல்லை, தினா படம் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருக்கும். அதை மங்காத்தா போட்டுக்கலாம். ஓ, திடீர்னு மாற்றி போட்டதில் 23 வருஷம் கழிச்சு செலிப்ரேஷன் தான் எல்லாமே இருக்கு. பட் மங்காத்தா எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது இதாகிடுச்சு. என்ஜாய் பண்ணிக்கலாம் உள்ள செலிப்ரேஷன். அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். எந்த சீனில் ரொம்ப அதிகமாக செலிப்ரேட் பண்ணாங்க? இல்லை, இதில் என்ட்ரி எப்பயுமே நல்லா இருக்கும். தினால எப்பயுமே என்ட்ரி செம்மையாக இருக்கும். பாட்டு எல்லா படமும் நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. நான் படம் வேறு இல்லை, மஜா வந்துச்சுனேன், செம்ம என்ஜாய்மெண்ட். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இது வரைக்கும் அப்படி அவரை நான் ஸ்க்ரீனில் பார்த்தது இல்லை, ஃபஸ்ட் டைமுங்கிறதால நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் ப்ரோ. லைக் அந்த ரொம்ப லைக் 1990s அவர் லவர் பாய் லவர் பாய்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் தான் லைக் அவர் ஃபுல்லாக அந்த ஆக்ஷன் இறங்கியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. நான் எப்பயோ பார்த்துட்டேன், இப்போ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எப்படி இருந்துச்சு? அடம் வேற மாதிரி பத்ரியா, வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, வேற தலை தலை தான் ப்ரோ. அப்பவே வெறித்தனமான ஆக்ட் பண்ணிருக்காரு. அப்பதான் அது பிறந்தநாளுக்கு நம்ம படம் வந்தது இன்னும் பயங்கரம். ஹாப்பி பர்த்டே தலை, ஹாப்பி பர்த்டே தலை. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சமயம் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஹாப்பி பர்த்டே தலை, நீ இப்ப நல்ல வாழ்த்துக்கள் தலைவா. தின்னக்கு தின்னக்கு தீனா தான் தலை, தின்னக்கு தின்னக்கு தீனா. ஹாப்பி பர்த்டே தலை, சூரா தலை. தீனா 2001 ஆச்சு, 23 ஆஃப் தீனா செலிப்ரேட்டிங் ஆஃப் அஜித் பர்த்டேவோட செலிப்ரேஷன் வந்து பயங்கரமாக இருந்தது ப்ரோ. தலை தலை தான் தீனா வந்து தலைன்ற பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து தீனா படத்தில் தான் தீனா ஸ்டார்ட் ஆனால் தலை 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 கூப்பிட்டு அல்டிமேட் அஜித்குமார் ஏகே ஒன் ஓன்லி ஏகே ப்ரோ. ஃபுல் செலிப்ரேஷன் எப்படி ப்ரோ இருந்துச்சு? செலிப்ரேஷன்லாம் பர்த்டே ஸ்பெஷலு, தீனா ஃபுல் ஃபுல் பிளாஸ்ட் ப்ரோ. ரோகிணிலாம் படம் ஸ்பெஷல் சொல்கிறானுங்க, வீடியோ போட்டானுங்க. அவங்க சீன்லாம் இல்லை, பட் ஃபுல்லாக பேப்பர் பிளாஸ்ட் தான். ரீசெண்டாக பண்ணுவானுங்க ப்ரோ. நான் வெயிட்டு ஹாய் பர்த்டே அஜித்குமார், ஐ திங்க் 53rd பர்த்டே நினைக்கிறேன். தலை ஹாப்பி பர்த்டே. ஃபஸ்ட்டு நான் சின்ன வயசில் பார்த்த படம் தீனா, அது இவ்வளோ வருஷம் கழித்து தியேட்டரில் பார்க்கறதுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. செம்ம இன்னும் மங்காத்தா போட்டிருக்கலாம், போட்டிருந்தா எல்லாம் அப்படி இருந்திருக்கும். ஆனால் பரவாயில்ல, தீனாவும் ஓகே தான். ஹாப்பி பர்த்டே தலை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த காஃபி ஷாப்பில் கத்தி எடுக்கிறது தான் செம்மையாக இருந்துச்சா. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன் தலை, பல்லாண்டு வாழ்க, உங்கள் உடலையும் பார்த்துக்கோங்க. ஐ லைக் யூ, ஐ லவ் யூ. ஹாப்பி பர்த்டே தலை, ஹாப்பி பர்த்டே தலை, ஹாப்பி பர்த்டே தலை அஜித்குமார். தலைன்னு சொல்லக்கூடாது சொல்லியிருக்காரு, சொல்ல அதனால ஹாப்பி பர்த்டே அஜித்குமார்.
அதிகமாக செலிப்ரேட் பண்ணது அந்த பத்தி குச்சி பத்தி காதர சாங் செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் ரன் டைம் போட்டாங்க. ஆமாம், ஒன்ஸ் மோர் போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சாங் ஒன்று வைப் பண்ணாங்க, நல்லாயிருக்கும். அது வந்து இன்ட்ரோ, அது வந்து கமலாக்கு ஒரு ரெக்வஸ்ட், அந்த லைட்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணால் நல்லாயிருக்கும், பிகாஸ் ரொம்ப இரிட்டேட் ஆகுது அது. ஹாப்பி பர்த்டே தலை. அதுக்கப்புறம் படம் நல்லா செம்ம வைப்பாக ஜாலியாக இருந்துச்சு. ஆக்டிங் ஆக்டிங் தலை வந்து செம்ம ஸ்வாகாக இருக்கார். அவர் போட்டுக்கிற ஷர்ட்டு அந்த கழுத்தில் போட்டுருக்கிறதெல்லாம், அதேமாரி அவங்க அண்ணன் கேரக்டரும் செம்மையாக இருந்துச்சு. ஆதிகேசவன் கேரக்டர், தீனா கேரக்டர், அது நல்லா கல்ட்டு கிளாசிக்காக இருந்துச்சு. ஹாப்பி பர்த்டே தலை.